வெல்கம் டு கை ப்ளஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் உணவுப் பொருட்களில் சேர்க்கக்கூடிய கரம் மசாலா. மசாலாவுக்காக 1/4 கப் அளவு மல்லி, அதாவது தனியா விதை எடுத்திருக்கேன். இது 3 டேபிள் ஸ்பூன். என்கிட்ட இருக்க மெஷர்மெண்ட் இது வந்து 1/2 டேபிள் ஸ்பூன். இதில் 6 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் இதுவும் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், கிராம்பும் 1 டேபிள் ஸ்பூன். இது வந்து ஸ்டார் அனிஸ் அன்னாசி பூன்னு சொல்லுவாங்க. இது 5-6 பீசஸ் எடுத்துக்கலாம். 20 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். 5 பே லீஃப் பிரியாணி இலை, சுருள் பட்டை 3-4 பட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் அந்த சாதாரண பட்டையாக இருந்தாலும் அதில் 6 பீஸ் எடுத்துக்கோங்க, 2 இன்ச் பீஸ் அளவுக்கு. இது கல்வாசி, இது 1 டேபிள் ஸ்பூன் அளவு தான். இது வந்து ஜாவித்ரி, இந்த ஜாதிக்காய் மேலே பூ மாதிரி இருக்கும் இது ஜாவித்ரி. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்க்கணும்னு நினச்சா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி அவாய்ட் பண்ணிக்கலாம். இது ஜாதிக்காய், நான் 6 ஜாதிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நார்த் இந்தியனில் இன்னும் 2 ஜாமான் அதிகமாக சேர்ப்பாங்க. இதுலேயும் பெரிய சைஸாக கருப்பு ஏலக்கான்னு இருக்கும், அதில் கொஞ்சம் சேர்த்துக்குவாங்க. சா ஜீரான்னு சொல்லுவாங்க, அது ஜீரகம் மாதிரி இல்லாமல் சோம்பு மாதிரி இல்லாமல் இருக்கும். அதுக்கு நமக்கு வந்து அது ரொம்ப அவைலபிளாக கிடைக்காது, அதனால் இதுவே போதும். இதுலேயும் ஜாதிக்காயும் ஜாவித்திரியும் உங்கள் ஆப்ஷனல் தான், இல்லாமையும் நம்ம கரம் மசாலா அரைச்சிக்கலாம். நல்லா சூடாக்கிறோம். கரம் மசாலாவுக்கு எப்படி மெஷர்மெண்ட் முக்கியமோ அதே மாதிரி வறுக்கிற விதமும் முக்கியம். மீடியம் ஃபயரில் ஆயில் விடாமல் வறுக்கணும், கருகலே வரக்கூடாது. மல்லி, சோம்பு, மிளகு, ஜீரகம், ஸ்டார் அனீஸ், கல்பாசி, கிராம்பு, பட்டை, ஜாவித்ரி, ஏலக்காய், பிரியாணி இலை, அதோட ஜாதிக்காய். இதெல்லாம் மீடியம் ஹீட்டில் கருகாத அளவுக்கு லேசாக வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதும். கருகிச்சுன்னா கரம் மசாலாவோட டேஸ்ட் மாறிடும், கசந்துடும். இது 2-3 நிமிஷம் கை விடாமல் மீடியம் ஃபயர்லேயே கிளறுங்க. இப்போ 3 நிமிஷம் ஆச்சு, அப்போ இருந்ததுக்கு இப்போ கலர் சேஞ்ச் ஆகி பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஆற விட்டு அரைக்கணும். அரைச்சிட்டு நல்லா ஜலடையில் போட்டு ஜலிச்சு 2-3 தடவை அரைச்சிங்கன்னா கடையில் கிடைக்கிற மாதிரியே ஃபைன் பவுட்ராக இருக்கும். மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஃபைன் பவுட்ராக இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட கரம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 இயர் வரையும் கூட அந்த வாசனை மாறாமல் அப்படியே இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் அளவு எடுத்து வெளியில் வச்சுட்டு மிச்சத்தை ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.